கலைஞரை விட உயர்ந்தோரை பற்றி நான் பேச போறேன். கலைஞரை விட உயர்ந்தவர்கள் வந்து யார் இருக்க முடியும்? ஆனா நான் சொல்றேன், கலைஞரை விட உயர்ந்தவர்களை பற்றி நான் பேச போகிறேன். அப்படின்னா இந்த முன்வரிசையில் வந்திருக்கும் சான்றோரை பற்றி அல்ல, அவர்களை பற்றி வாழ்த்த எனக்கு தகுதியோ வயதோ இல்லை. நான் பேச போறது கடல்னு குறிப்பிடுறது அந்த பின்வரிசையில் அமர்ந்திருக்கும் அந்த சைடில் எல்லாம் உட்கார்ந்திருக்க கலைஞரையும் உடன்படுத்தும். நீங்க உண்மையிலே உடன்பிறப்புகள் இல்லை, உயர் பிறப்புகள். உடன்பிறப்புகள் அல்ல, நீங்க எல்லாருக்கும் உயர் பிறப்புகள். ரொம்ப ஆச்சரியமான விஷயங்க. கிட்டத்தட்ட ராஜாஜி காலத்துல வந்து அவருடைய உயிரற்ற உடலை நம்ம பார்க்க போகும்போது அவர்தான் ஏற்கனவே மனசுல தானே நம்ம பதிச்சு வச்சிருக்கோம், புதைச்சு வச்சிருக்கோம். அண்ணா சமூகத்தில் இடம் கிடைக்கல அந்த நேரத்தில் காலையில். அப்ப நாங்க போய் பார்க்க போகும்போது நான் பார்த்தது கலைஞரை அல்ல, இந்த உடன்பிறப்புகளின் முகங்களை தான் நான் பார்த்து கொண்டிருந்தேன். என்ன ஒரு சோகம், என்ன ஒரு, இது சொந்தக்காரனுக்கே வராதுங்க. கலைஞர் ஆட்சியில் வந்து நிறைய அவர் தோல்விகளை சந்திச்சிருக்கிறார். ஒரு 13 வருஷம் ஆட்சியில் இல்லாதப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கலைஞரை போகணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப கட்டுக்கோப்பாக அந்த கட்சியை பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு கட்டுக்கோப்பெல்லாம் வச்சுக்க முடியாது. இந்த உடன்பிறப்புகள் அப்படி ஒரு பெரிய மரியாதையை கலைஞர் மீது வைத்திருந்ததால் மட்டும்தான் அப்படி கட்டுக்கோப்பா அவரால் வைக்க முடியும். முதல்ல பாராட்டப்பட வேண்டியது வந்து இந்த உடன்பிறப்புகளை தவிர கலைஞரை அல்ல. சொந்த கருமே இருக்க மாட்டாங்க, நாங்க கையில காசு இல்லைனா சொந்த தம்பியே இருக்க மாட்டாங்க. அண்ணன் தம்பி பேச்சை கேட்க மாட்டான். நம்ம உடம்பே நம்ம வந்து வயசாக நம்மளுடைய பேச்சை கேட்காது. அப்படி இருக்கும்போது உடன்பிறப்புகள்லாம் எப்படி கேட்க முடியும்? அப்படிப்பட்ட உடன்பிறப்புகளாக உங்களை உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், உங்களை வாழ்த்தணும், உங்களை பாராட்டணுங்கிற எண்ணத்தோட மட்டும்தான் இங்க நான் வந்தேன். உலகத்துல எந்த தலைவருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய இப்படி ஒரு தொண்டர்கள் கூட்டம் வந்து கலைஞர்களுக்கு அவருக்கு மட்டும்தான் இருந்திருக்கு. இந்த கடல்ல வந்து சூரியன் போனதுக்கு அப்புறமேல அங்க ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கு. அந்த கலங்கரை விளக்கம் உங்கள் தளபதி, ஒளிகாட்டும் வழிகாட்டும் வழிநடத்தும் அப்படிப்பட்ட ஒரு கலங்கரை விளக்கமாக தளபதி அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார். ராதாரவி அவர்கள் என் பக்கத்தில் உட்காந்து சொல்லிட்டு இருந்தாரு, தளபதி வந்து ஏதோ கொஞ்சம் சோர்வாக இருக்கிறார், அவர் மனசுல இந்த அடுத்த மாசம் நடக்க போற விஷயங்கள் எல்லாம் மனசுல ஓடிக்கிட்டு போல இருக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. நான் வரும்போது தளபதி அவர்களுக்கு ஒரு டானிக் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த டானிக்கை வந்து உங்க எல்லாருடைய சார்பாக, உங்க எல்லாருடைய சார்பாக இந்த மேடையில நான் அவருக்கு ஒரு சின்ன மரியாதை செய்யணும்னு ஆசைப்படுறேன். அந்த மரியாதைங்கிறது ஒரு மிகப்பெரிய டானிக்கா இருக்கும். அதனால தயை கூர்ந்து தளபதி அவர்கள் மேடைக்கு ஒரே ஒரு விஷயம் வரணும் நான் வந்து ஓபன் பண்ண போறேன். அந்த வீரமான அந்த பவருக்கு வருவாங்க. அந்த மாதிரி கலைஞர் வந்து
உடன்பிறப்பை உடன்பிறப்பை உங்களுக்கு இவ்வளவு கடிதங்கள் எழுதியிருக்காரு, உங்க மேல இவ்வளவு பெரிய அன்பு செலுத்தியிருக்காரு. அதனால கலைஞர் மறந்த பிறகும் அவருடைய உடன்பிறப்புகளாக உங்களை தான் நான் கலைஞராக பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். To get instant news updates, like the Kovai Post page, click on See First to view the news first. Also, in YouTube, subscribe to Kovai Post channel to watch interesting news and videos.